ஸ்ரீலங்காவிற்கு விஜயம் செய்துள்ள ஆசிய வலைய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளின் சர்வதேச சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் யோங் மற்றும் கொரிய நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினரான லீ ஹை ஹூன் ஆகிய இருவரும் முன்னாள் ஜனாதிபதி மைந்தர் ராஜபக்சவை சந்தித்து கலந்துரையாடினர் இந்த சந்திப்பு இன்று காலை கொழும்பு விஜயராமாவில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி மைந்தர் ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இடம்பெற்றது மலேசியாவில் ஆசிய வெளிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளின் சர்வதேச சம்மேளனத்தின் கடந்த மாதம் ஒன்பதாவது மாநாடு நடைபெற்றது இதில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அவர் தலைமையிலான ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலரும் கலந்து கொண்டிருந்தனர் குறித்த குழுவினர் கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்த போது வெளியேற்றல் பகுதியில் புலம்பெயர் தமிழர்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டிருந்தனர் இந்த நிலையில் இன்றைய தினம் நடைபெற்ற சந்திப்பின் போது மலேசியாவில் ஏற்பட்ட இடையூறுகளுக்கு குறித்த பிரதிநிதிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் அதேவேளை குறித்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை உள்ளடக்கிய வருடாந்த அறிக்கையும் இதன்போது முன்னாள் ஜனாதிபதி மைந்த ராஜபக்ஷவிடம் கையளிக்கப்பட்டது இந்த கலந்துரையாடலில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் வெளிவிவகார அமைச்சரான ஜி எல் பீரிசும் கலந்து கொண்டிருந்தார்